அந்தடங்கள் பாருங்க. பெண் குழந்தைகள் அந்தடங்கள் புதைக்கப்பட்டீங்களா சரித்திரம் சொல்லுங்க. இந்த இடம் அதாவது அநியாயமாக உயிர்கள் கொல்லப்பட்ட இடம் என்றதுனால இந்த இடத்துல எந்த பில்டிங்கும் கட்டப்படுறது ஆரம்ப காலம் கட்டினாங்க. கட்டக்கூடிய எல்லாமே கடைசியா என்ன நடந்துச்சு, அது பெரிய ஆபத்துல தான் போய் முடிஞ்சிச்சு. எதுவுமே கட்டி முடிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு. ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து சாலிகானவர்களாக வளர்ப்பார்களோ அந்த இரண்டு குழந்தைகளும் அல்லது மூன்று குழந்தைகளும் புண்ண சித்திரம் நரகத்துக்கு திரையாக இருப்பார்கள் சொன்னார். இந்த இடத்துல அந்த விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட காரணம் அந்த காலம் பெண் குழந்தைகள் அவமதிக்கப்பட்டார்கள். அதே நிலை தொடர்ந்து இருந்தால் இன்னைக்கு மூத்த புள்ள பெண் பிள்ளையாக இருந்தால் ஒவ்வொரு மூத்த புள்ள மட்டுமல்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது தெளிவான மார்க்கம், சத்தியமான மார்க்கம், உரிமைகள் கொடுத்த மார்க்கம். அந்த அமைப்பிலே பெண்களுக்குரிய உரிமையை கொடுத்து பெண்களை அல்லாஹ் அதிகம் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் தாய்மை என்ற ஒன்றை கொண்டு அல்லாஹ் அந்த தாய் என்பவர் சொர்க்கம் என்றே மதிக்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். இந்த இடத்துல நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றா, ஜாகிலிய காலம் பெண் குழந்தைகள் அவமதித்தார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த தீன் அதாவது பெண் சமூகத்துக்கு ஒரு கண்ணியத்தை மதிப்பை கொடுத்து பெண்களுக்கு மிக பெரும் உயர்வையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து எமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை சாலிகானவர்களாக உருவாக்குவது மட்டுமல்ல நாமும் இந்த கண்ணியங்களை உணர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் எப்படி ஒரு பெண் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த அமைப்பிலே நல்லவர்களாக பக்குவமானவர்களாக அல்லாஹ்வை பயந்தவர்களாக பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போன்ற நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற உறுதியை இந்த இடத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள்.